ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பொன்னியின் செல்வன். டைரக்டர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் நாவலை பேஸ் பண்ணி படம் பண்ணுறதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்காரு. பொன்னியின் செல்வன் ரெண்டு பார்ட்டாக எடுக்க பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், கீர்த்தி சுரேஷ், பார்த்திபன், சத்யராஜ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனால டேட் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தாய்லாந்தில் சிங்கிள் ஷெட்யூலில் 100 டேட்ஸில் படத்தோட மேஜர் போர்ஷனை ஷூட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பிகில். அட்லி டைரக்ஷனில் விஜய் மெயின் லீடில் நடித்து முடிச்சிருக்கிற படம் பிகில். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தில் ஜாக்கி ஷெராப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. ஏ ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எஸ்டர்டே இந்த படத்திலிருந்து உனக்காக சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு படத்தோட என்டையர் ஆல்பமும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆடியோ லான்ச் இவெண்ட்டில் ஏ ஆர் ரஹ்மானோட பெர்ஃபார்மன்ஸ், விஜயோட ஸ்பீச் பெரிய ஹைலைட்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் காப்பான். அயன் மாற்றான் படங்களுக்கு அப்புறமா சூர்யாவும் கே வி ஆனந்தும் தேர்ட் டைமா ஜாயின் பண்ணியிருக்கிற படம் காப்பான். இந்த படத்துல மோகன்லால், ஆர்யா, சாய்ஷா, பொம்மன் ஹிரானி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து ஹே அமிங்கோ வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சைரா நரசிம்மரெட்டி. சிரஞ்சீவி, விஜய் சேதுபதி, நயன்தாரா, தமன்னா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடித்து சுரேந்தர் ரெட்டி டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கிற படம் சைரா நரசிம்மரெட்டி. நரசிம்மரெட்டிங்கிற ஃப்ரீடம் ஃபைட்டரோட பயோபிக்காக உருவாகி இருக்கிற இந்த படத்தில் அமிதாப் பச்சன், அனுஷ்கா கெமியூர் ரோலில் நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 2 படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் மகேஷ் பாபு. தெலுங்கு சினிமாவோட மிக முக்கியமான ஹீரோவான மகேஷ் பாபு மகரிஷி படத்துக்கு அப்புறமா சரிலேறு நீக்கேவாறு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை அனில் ரவிப்புடி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மகேஷ் பாபு ஆர்மி ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இன்டர்வல் போர்ஷனை ஷூட் பண்ணி முடிச்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஷெட்யூலை ஹைதராபாத்தில் ஷூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. படத்தை 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கைதி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்தி கைதி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ், எஸ் ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு இரவில் நடக்கிற மாதிரியான கதைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் எந்த பாட்டு இல்லைன்னு இப்போ இந்த படத்தோட கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸை பிருந்தா அசோசியேட்ஸ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தனுஷ். அசுரன் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற தனுஷ் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிருக்காரு. லண்டனில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் அசுரன் படத்தோட ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ படத்தோட டீம் அதை மறுத்து படம் பிளான் பண்ண மாதிரி அக்டோபர் 4 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஒத்த செருப்பு. பார்த்திபன் அவரே ஒரே ஆளாக எழுதி டைரக்ட் பண்ணி அவர் மட்டுமே நடிச்சிருக்கிற படம் ஒத்த செருப்பு. ராம்ஜி சினிமட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கிறதா பாராட்டியிருக்காங்க. படத்தை பார்த்த ப்ரெஸ் பீப்புள்ஸும் ரொம்பவுமே பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தை இந்தியன் பெனோரமா மூலமாக ஆஸ்காருக்கு அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை ஆடியன்ஸும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பெட்ரோமார்க்ஸ். தெலுங்கு படம் அனந்தோ பிரம்மா படத்தோட ரீமேக்காக உருவாகிட்டு இருக்கிற படம் பெட்ரோமார்க்ஸ். அதே கண்கள் படத்தை டைரக்ட் பண்ணின ரோஹின் வெங்கடேசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. தமன்னா, யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.